வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்காக பிறந்தவளே எபிசோட் 28. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் அகிலா ஹோம். எங்கஸ்ட் ஹாலில் ஆதி பார்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அருண், என்ன ஷாம் ப்ரோ அணின்னு வரல? ஷாம் வருவாங்கடா, வெயிட் பண்ணு. ஐஷு, ஷாமனா அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகியிருக்கும்ல? ஷாம், கண்டிப்பாகம்மா, நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. சத்யா, எனக்கு அவங்கள பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும். எங்களால் தான் அவங்களுக்குள்ள சண்டை. அருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்யா, அதான் ஷாம் சொல்கிறாருல்ல, கவலைப்படாத. சிந்து, என்ன இவங்க என்ன வரல? ஷாம், அண்ணா கால் பண்ணு. ஷாம், செல்லம் அவங்க வருவாங்க இரு. சிந்து, அதெல்லாம் வேணாம், நீங்கள் கால் பண்ணுங்க. ஷாம், சரி நான் சொன்னால் கேட்கவ போகிறேன்னு கால் பண்ண ஃபோன் எடுக்கிறாரு. ஆதி பாரு கை கோத்து உள்ளே வராங்க. ஆதி பாருவை பார்த்து எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருங்க. ஆதி, என்னடா ஆச்சு, எவ்வளோ கால் பண்ணுறேன், நான் தான் சொன்னில்ல வருவேன்னு. ஷாம், எங்கடா என்னை விட்டாங்க, கால் பண்ணுற வரைக்கும் ஒரே டார்ச்சர்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாரு. மூணு கேள்ஸும் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஷாம், ஆத்தி மைண்ட் வயசு நினச்சி சத்தமாக பேசிட்டோமோ? ஆறு, அண்ணா இப்போவும் சத்தமாக தான் பேசுகிறேன்னு சிரிக்கிறா. சிந்து, உன் அப்புறம் கவனிச்சிக்கிறேன்னு பாருக்கிட்ட போய், சாரி அண்ணி, எங்களால் தான் அண்ணாக்கும் உங்களுக்கு சண்டை. பாரு, ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆதி, உங்களால் எங்கள் சண்டையா, என்ன உளர்ற லூஸு. சிந்து, அண்ணா நாங்கள் அன்றைக்கினே டேட்டூ பற்றி பேசுனதை கேட்டு தானே அன்னிக்கிட்ட சண்டை போட்டேன், அதனால தானே அன்னி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆதி பாரு ஸ்மைல் பண்ணிட்டேன். ஆதி, செல்ல இங்கே வான்னு சிந்துவை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. அப்புறம் சத்யா இசுவை பார்த்து, நீங்களும் வாங்கன்னு அவங்களையும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாரு. அப்புறம் பேசுகிறாரு, இங்கே பாருங்கடா, உங்களால் எங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வரல. பார்வை பார்த்து, அவனே எனக்கு உயிர், அவன் முகம் சின்னதாக சுழித்தா கூட என்னால் தாங்கிக்கவே முடியாது. அவன் என்னோடய நேம் டேட்டு போட்டான்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் கோவப்பட்டு சண்டை போட்டேன். ஆனே என் பொண்டாட்டி எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சிட்டான்னு பார்வை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வை வைக்கப்படுறா. இதை கேர்ள்ஸ் நோட் பண்ணுறாங்க. அருண் லோ வாய்ஸில், என்ன ஷாம் அண்ணி இப்படி வைக்கப்படுறாங்க, வைக்கப்படுற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ஷாம், எனக்கு என்னவோ உங்கள் அண்ணன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு தோணுது, இல்லைன்னா டால் இப்படி வைக்கப்பட மாட்டா. சரி இருக்கேப்போம். அருண், ஆதி டூ கேர்ள்ஸ், நானும் என்னோட பொண்டாட்டி நல்லா தான் இருக்குன்னு பார்வை இழுத்து பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. ஸோ நீங்கள் எதை நினச்சி வரி பண்ணிக்காதீங்க. சிந்து, ஹாப்பியாக இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்குது. சத்யா, ஆமாம் அம்மா, உங்கள் ரெண்டு பேரும் இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதி பார் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி, சரி அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சுல, இப்போ ரூமுக்கு போகலாமா, கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு பார்வை பார்த்தே சொல்கிறாரு. பாரு சும்மா இருங்கன்னு செய்ய பண்ணுறா. அப்போ சத்யா டயர்டாகிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க மாமன்னு கிண்டலாக கேட்குறா. பாரு ஐயோ ரியாக்ஷன் கொடுக்குறா. ஐசு, அதான் கேட்குறா இல்லை சொல்லுங்க அதுன்னு சிரிக்கிறா. சிந்து, அதண்ணி பாருன்னு ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. பாரு, ஹே நான் ஒன்றும் பண்ணல, உங்கள் அண்ணன் தான் ஸ்டாப் பண்ணுறா. அருண், என்ன நீ ஏதோ உங்கள் அண்ணன் தானே ஸ்டாப் பண்ணிட்டீங்க சொல்லுங்கள். பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சத்யா, விடுங்காருன்னு மாமா, அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆதி மாமா தான் என்னவோ பண்ணியிருக்காருன்னு சிரிக்கிறா. பாரு வைக்கப்பட்டு ஆதி பின்னாடி ஒழிஞ்சிக்கிறா. பாரு, ஆதி பாருவங்களே என்னை கிண்டல் பண்ணுறாங்க. ஆதி, ஹே என்ன என் பொண்டாட்டி கிண்டல் பண்ணுறீங்க, இப்போ பாருங்க அவ வைக்கப்படுறா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு. பாரு, டீ காட்டா சும்மா இரு. ஆதி, ஆ எல்லாம் போங்கப்பா, என் பொண்டாட்டி வைக்கப்படுறா. அப்போ ஜில்லு பாப்பா அழுகிறா. ஆதி, அச்சோ என் குட்டி தேவதை யாரும் கண்டுக்கலையா, பாப்பாவை தூக்குறாரு. ஆதி தூக்குன்னு ஜில்லு பாப்பா அழுகி நிறுத்திட்டா. பாரு, ஓ மேடம்க்கு நாங்களாம் கண்ணுக்கு தெரியலையான்னு பாப்பாவை கொஞ்சரா. ஆதி மெதுவா, டால் இதுதான் கரெக்ட் டைம், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம், இல்லைன்னா கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாரு, நானும் அதுதான் நினச்சேன், வா போயிடலாம். ஆதி சத்தமாக, ஆ டால் வா, நம்ம மேலே போய் பாப்பா கூட விளையாடலாம். பாரு, ஆ போகலாம் வாடா. ஆதி, நாங்கள் ரெண்டு பேரும் பாப்பா கூட விளையாட போகிறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பாரு கூட்டிகிட்டு போகிறாரு.
ஷாம் சார், பொண்ணு கூட விளையாட போறீங்களா இல்லை பொண்ணோட அம்மா கூட விளையாட போறீங்களா? ஷியாம் அப்படி சொன்னதும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆதி, நான் யார் கூட விளையாடுறதுன்னு இருக்கட்டும். செல்லும் சிந்து சொல்லுங்கண்ணா. ஆதி, நாங்கள் பீச் ஹவுஸில் இருந்தப்போ ஷியாம் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆதி சீக்கிரம் வடா, இந்த பிசாசு தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னான். நான் கூட கேட்ட செல்லும் யாருடான்னு. அதுக்கு அவன் சொன்னான், அதான் என் தலையில் கட்ட போகிறீங்களே ஒரு பிசாசு, அவளை தான் சொல்கிறேன்னு சொன்னான். வேணும்னா உன்னோட அன்னிக்கிட்டே கேளு பாரு. ஆதி பார்க்குறான், ஆதி ஆமான்னு சொல்லுன்னு கண்ணாலேயே சொல்கிறாரு. பாரு, ஆஹா ஆமாம் சிந்து, உன் அண்ணன் அப்படி தான் சொன்னார். அது மட்டுமா, நாங்கள் வந்தப்போ கூட உன்னை டார்ச்சர்னு சொன்னாரே, மறந்துட்டியா? ஆதி மைன்வேஸ், நாம் தான் கேட்டினா நம்ம பொண்டுட்டி அதுக்கு மேலே இருக்காளே, செமப்போ ஷாம் இன்னைக்கு செத்த. ஆதி, சரி நீ பா பொண்டாட்டி, நம்ம போய் நம்ம பொண்ணு கூட விளையாடலாம், நாங்கள் போகிறோம். பாருவை ஜில்லு பாப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு ஷியாமை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறா. ஷியாம், அச்சோ புருஷனும் பொண்டாட்டி கோத்து விட்டுட்டு போகிறாங்களே, அச்சோ இவ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. திரும்புறாரு, பின்னாடி சிந்து செம்ம கோத்துலாம் நிற்கிறான். ஷியாம், அச்சோ இவ வேற முறைக்கிறாளே. செல்லம், அவங்க போய் சொல்கிறாங்கடா, நீ நம்பாதடா, மாமா அப்படி சொல்லுவேனா? சிந்து நீ சொல்லுவடா, எனக்கு தெரியணும். ஷியாம் மண்டியில் ரெண்டு கொட்டு கொட்டிட்டு இனிமேல் என்கிட்ட பேசாத மேலே போகிறா. ஷியாம் சிந்து சிந்துன்னு கூப்பிட கூப்பிட போயிட்டான். அருண் ஷியாம் பக்கத்தில் வந்து, என்ன ஷியாம் நீ பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில உனக்கு, இருந்தாலும் என்னோடய ஐஸு மாதிரி இருக்கணும். நான் அவளை எத்தனை வாட்டி பேயின்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஆனால் அவள் கோச்சிக்கவே மாட்டா. ஐசு அருண் பின்னாடி நின்று செமையாக முறைக்கிறா. ஐசு எங்க என்னை பார்த்து சொல்லாருன்னு கோபமாக கேட்குறா. அருண், என்ன ஷியாம் ஐசு மாதிரி பேசுகிறேன்? ஷியாம், நான் இல்லைடா உன்னோட பொண்டாட்டி தாண்டா. அருண் திரும்பி பார்த்து செம ஷாக், அது வந்து ஐசு சொல்ல வரத்துக்குள்ளே ஐசு அவன் மடையில் நல்லா கூட்டிகிட்டு போகிறா. இனிமேல் ரூம் பக்கம் வா, அப்போ இருக்க உனக்குன்னு கோபமாக போகிறா. அப்புறம் இதை யோசிச்சுட்டு வரா. அப்போது அருண் மண்டையை தேய்ச்சிட்டு, பா என்ன குட்டுடா சாமி, இவ பிசாசில் பேசாம். ஷியாம் கண்ணை காட்டுறாரு, பின்னாடி பாருடா. அருண், அவள் வந்தப்போ சிக்னல் கொடுக்கல, இப்போ கொடுக்குறச்சி இப்போடா, சரியான பேய்டா அவன்னு சொல்ல. சத்யா, ஐசு அருண் மாமா சொன்னதை கேட்டியா, நீ சரியான பேயாமான்னு சிரிக்கிறான். அருண் திரும்பி, நீ எப்போ வந்த ஐசு? ஐசு நீ தாண்டா காட்டுருமேன்னு மறுபடியும் அருண் மடியில் கூட்டிகிட்டு போகிறா. சத்யா ஷாம் ரெண்டு பேர் அருணை பார்த்து சிரிக்கிறாங்க. சத்யா அங்கேருந்து போகிறா. அப்புறம் வந்து, ஆமாம் நான் மட்டும் என் சும்மா போகணும், அவங்களாம் கூட்டிகிட்டு போனாங்கள்ல ஷியாம் அருண், அதுக்குன்னு சொல்கிறாங்க. சத்யா அதுக்குன்னு ரெண்டு பேர் மடியில் கூட்டிகிட்டு வர்றா. ரெண்டு பேர் தலையை தைச்சிட்டு சரியான பிசாசுங்க சேன்னு போகிறாங்க. இப்படியே ஜாலியாக டேஸ் போகுது. 1:50 அட் பாரு ரூம். பாரு பெட்டில் உட்காந்து ஆதி கூட ஃபஸ்ட்டில் எப்படி சண்டை போட்டது, அப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணது, அப்புறம் அவர் கூட இப்போ வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது நினச்சி பார்த்து சிரிக்கிறான். பாரு காட்டா, என்னை எப்படி மாற்றிட்டுடா என்னோடய செல்ல புருஷா, பட் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் மிஸ் ஆகுதே. நீ கொஞ்சம் யோசிக்கிறான், எங்கள் சண்டை, அவங்ககிட்ட சண்டை போட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, அவனை எப்படியாச்சும் வம்பிழுக்கணும், என்ன பண்ணலாம்? இதுதான் கரெக்ட் காட்டா, இதோ வரேன். ரூமு விட்டு போகிறா. அப்படி பாரு என்ன பண்ண போகிறா நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். மலரும். That I'm invincible, nobody gon' bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand.